எந்த ஒரு சுரங்கத்தை நாம் தப்பித்துக் கொள்வதற்காக உதவினோமோ, நாம் போகின்ற பாதையில சில கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும், அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தங்கியிருக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கின்றார். இந்த புல்லாங்கு என்று சொல்லும் பொழுது இது மூன்று தாங்க அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற சோதனையான இடங்களாக இருக்கின்றது. அன்னைக்கு இருந்த அதே சோதனை தான் இப்பொழுதும் இருக்கின்றது. வேதத்தில் இல்லாத எந்த ஒரு சர்ப்ரைஸும் இப்போ நடக்கிறது. இன்று காலையிலே நாம் சூழ்நிலை கைதிகளாக இருக்க வேண்டாம் என்று தேவன் எச்சரிக்கிறவராக இருக்கின்றார். The same tunnel that we use to escape should not become a trap for our stagnation. எந்த ஒரு சுரங்கத்தை நாம் தப்பித்துக் கொள்வதற்காக உதவினோமோ, எடுத்துக்கொண்டோமோ, அதே சுரங்கம் நாம் தேங்கி விடுவதற்கான ஒரு இடமாக மாறிவிடக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, மோசே எகிப்திலிருந்து மக்களை வனாந்தரத்திலே வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த எகிப்திலிருந்து விடுதலை செய்த இடம் எகிப்து. இதே எகிப்திற்கு தான் மக்களை ஆண்டவர் கொண்டு வருகின்றார். கடவுள் அந்த இடத்திலே தானியங்கள் நிறைந்த இடமாக யோசேப்பின் காலத்திலே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பஞ்சகாலத்திலே இவர்கள் வந்து தங்கின இடம். யோசேப்பு அந்த இடத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் பஞ்சகாலத்திலே வந்து அந்த இடத்திலே உண்ட இடம் அது. இட் வாஸ் அ டனல் வேர் தே எஸ்கேப்ட். அங்கிருந்து தான் தப்பிச்சாங்க. ஆனா அவங்க அங்கேயே தங்கினபடினாலே அந்த இடத்திலே அவர்கள் தேங்கி போகின்ற ஒரு காட்சி, அடிமைகளாக மாறுகின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். த சேம் ஈஜிப்ட், அதே எகிப்தில். அந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்து கொண்டு வருகிறார். மேக ஸ்தம்பத்தின் மீதும் அக்னி ஸ்தம்பத்தின் மீதும் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து இவர்களை வழி நடத்துகின்றது. கண்மலையை பிளந்து இவர்கள் தண்ணீர் குடிக்கின்றார்கள், போஷிக்கின்றார் ஆண்டவர். இத்தனை நன்மைகளை புசித்து அனுபவித்த இந்த மக்கள் அவர்கள் தவறிவிடுகிறார்கள். 1 கொரிந்தியர் 10:5 நீங்கள் படித்து பார்க்கும்போது ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார். வேதம் இதைத்தான் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 5வது வசனத்திலே, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருப்பதில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. ஏன் அவர்கள் மீது தேவன் பிரியமாயிராமல் போனார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அடுத்த வசனத்திலே, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். நாம போகின்ற பாதையில சில கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும், அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தங்கியிருக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கின்றார். இந்த புல்லாங்கு என்று சொல்லும் பொழுது 1 யோவான் 2 அதிகாரத்திலே சொல்லப்படுகிற வண்ணமாய், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூன்று தாங்க அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற சோதனையான இடங்களாக இருக்கின்றது. மனுஷன் விழுந்து போகின்ற இடமாக இருக்கின்றது. இல்லை பிரதர், அப்பெல்லாம் இப்படி இல்லை பிரதர், அப்பெல்லாம் மொபைல்ல இல்லை, இது இல்லை, ஆக்சஸ் தான் மாறிடுச்சே தவிர டெம்டேஷன் இஸ் த சேம். அன்னைக்கு இருந்த அதே சோதனை தான் இப்பொழுதும் இருக்கின்றது. வேதத்தில் இல்லாத எந்த ஒரு சர்ப்ரைஸும் இப்போ நடக்கிறது இல்லை. ஆகவே நாம் எச்சரிப்பாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று நீங்கள் டனல்லையே தங்கியிருப்பீர்களே, ஆனால் அந்த இடத்துல இன்னைக்கு சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இஸ் இட் அ பிளேஸ் வேர் காட் டு கியூ டு எஸ்கேப் ஆர் இஸ் இட் த ரியல் கேனன்? கானான் தேசமாக இருக்கிறதா, இல்லை வனாந்திரத்தில் இருக்கோமா, எகிப்திலேயே தங்கியிருக்கோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்க்கும்பொழுது நாம் செயல்படுவது வித்தியாசமாக இருக்கும். விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.